ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் கேஃபே. இன்றைக்கி ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நீங்கள் டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதுவும் பொதுவாக இந்த லாக்டவுனில் குட்டீஸை வந்து ஒரு ஒரு மீல்ஸ் செஞ்சு அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே நமக்கு அது ஒரு பெரும் பாடாக ஆகிடுது இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் ஈஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஐடியாஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து டிப்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மீல் பிளான் நான் வந்து ஒரு மீல் பிளான் மாதிரி சொல்ல போகிறேன். இதை வந்து 2 to 4 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆல்சோ இதில் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னலாம் நியூட்ரியன்ஸ் குழந்தைங்களுக்கு, அதாவது மென்டலி ஃபிசிக்கலி அவங்களுக்கு வளர்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான, அதாவது அவங்களோட மைல்ஸ்டோன்ஸ் சீக்கிரம் அச்சீவ் பண்ணுறது மாதிரியான ஒரு மீல் பிளானு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மீல் பிளானில் பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது சரியான அளவுலையும், ஒரு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ரைஸ், சப்பாத்தி இதெல்லாமே ஒரு ரெக்குயர்டு அமௌண்ட்லேயும் நான் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நான் முக்கியமாக ஒரு 2-3 விஷயங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீல் பிளான்குள்ளே போகலாம். ஸோ அதில் சில ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொல்ல போகிற மீல் பிளான்ஸை நீங்கள் இப்போ வந்து உடனே பண்ண முடியாது. லைக் இப்போ நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் டேக் 1 or 2 weeks உங்கள் குழந்தைங்கக்கிட்ட அதை புரிஞ்சிக்கிட்டு, அந்த மீல் டைமிங் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அவங்க அடாப்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1 to 2 weeks ஆகும். பட் கிவ் அப் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இன்னொன்று என்னென்னா, நிறையா பேர் கவலைப்படுற ஒரு விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது அப்படின்றது தான். குழந்தைங்களுக்கு 1 வயசு தாண்டிட்டாலே வருஷத்துக்கு 1 கிலோ தான் அதிகபட்சமே கூடும். சில குழந்தைங்க வெயிட்டை பாஸ்டில் இருக்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் குழந்தைங்களோட மோஷன் அண்ட் யூரின் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இன்னொன்று, அவங்க நல்லா ஆக்டிவாக இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அவங்க நல்லா சாப்பிட்றாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். இந்த 3 விஷயத்துக்கும் நீங்கள் டிக் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்காங்க அப்படின்றத நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா முக்கால்வாசி டாக்டர்ஸே இந்த காலத்தில் நீங்கள் போய் வெயிட் வந்து கெயின் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் உடனே வெளியில் இருக்கிற இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது, நான் எந்த பிராண்டையும் குறிப்பிட விரும்பலை. பட் எந்த ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸுமே குழந்தைங்களுக்கு தேவையே கிடையாது. நம்ம அம்மா அப்பா காலத்துலலாம் அதெல்லாம் எதுவுமே குடித்து வளரலை. நம்ம வீட்டில் சாப்பிட்றத சாப்பிட்டு அந்த ஒரு, அதாவது அந்த நியூட்ரியன்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றத நமக்கு நாலேஜ் இருந்தாலே போதும், நம்ம குழந்தைங்களுக்கு போதுமான அளவு நம்ம கொடுத்துட்ருக்கலாம். ஸோ நீங்கள் முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ப்ரோட்டீன் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கரெக்டாக போகணும். ஏன்னா அவங்க நிறைய எனர்ஜி பர்ன் பண்ணுவாங்க. அந்த 2 வயசுலேருந்து 4 வயசு இருக்கிற குழந்தைங்க ஒரு இடத்துல உட்காரதுன்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அவங்க இங்கே அங்கே இங்கே அங்கேன்னு ஓடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எனர்ஜிக்கு தேவையான அளவுக்கு, அதாவது எப்பயுமே எனர்ஜியாக இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் கொடுக்கணும். ஸோ இப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு வரும்போது ப்ரோட்டீன் எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, எக்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறமா இந்த சோய் சங்க்ஸில் ஏதாவது அந்த மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ரெசிபிஸ் செஞ்சு கொடுக்கலாம். சோயா சாப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு ரெசிபிஸ் நிறையா ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அது நிறைய குட்டீஸ்க்கு பிடிக்குது, ஆரியாவுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி ரெசிபீஸில், அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸில் நீங்கள் விதவிதமாக சமைச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி பீனட் அலர்ஜி உங்கள் குட்டீஸ்க்கு இல்லை அப்படின்னா நீங்கள் பீனட் பட்டர் டே டு டே கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் நீங்கள் வந்து ஒரு பனானா கூடவோ, இல்லைன்னா ஒரு ஆப்பிள் சாஸ் கூடவோ, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்பிளில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த பீனட் பட்டர், ஆல்மண்ட் பட்டர் இதெல்லாமே உங்களோட குட்டீஸோட இன்டேக்கில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீல் பிளானுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் 2 விஷயமும் நான் சொல்லணும். நம்பர் 1 என்னென்னா, இப்போ நான் சொல்ல போகிற மீல் பிளான் அப்படின்றது நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம், கம்ப்ளீட்லி ஹெல்தி. பட் இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஆர் ஏதாவது ஃபுட் அலர்ஜிஸ் இருக்குது அப்படின்னா இந்த டயட் பிளானை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட போய் காட்டுங்க, இந்த மாதிரி ஒரு டயட் பிளான் இருக்குது, இதை நான் என் குழந்தைக்கு ஃபாலோ பண்ணலாமா, என் குழந்தை இதுக்கு ஃபிட்டா அப்படின்றத கேட்டுக்கோங்க. அவங்க வந்து இல்லை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன மைல்டு ஆல்ட்ரேஷன்ஸ் அவங்க ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது பிளானுக்கு முன்னாடி நான் 2 விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் இன்னொன்று என்னென்னா, மீல் டைம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்வாயர்மெண்ட்டை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அந்த டைமில் நம்ம வந்து வேற எங்கேயோ இருந்து அவங்களுக்கு வேற எங்கேயோ சாப்பாடு கொடுக்குறதோ, இல்லைனா அவங்க வந்து சாப்பிட வைக்கிறதுக்காக நம்ம ஏதாவது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் காட்டுறதோ, இது எல்லாமே அவங்களுக்கு உணவு மேலே இருக்கிற ஈடுபாடை ரொம்பவே குறைச்சிடும். ஸோ இப்போது டிவி பார்த்துட்டு அந்த குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து டிவியில் இருக்குமே தவிர மென்று சாப்பிட்றதுல இருக்காது.
பட் இப்போ நம்ம ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ மீல்ஸ் ஒன்றா உட்காந்து ட்ரை பண்ண முடியுமோ பண்ணுங்கள். சின்ஸ் இப்போது எல்லாருமே லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறதுனால, எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால, ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் அலோகேட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க கூட உட்காந்து சாப்பிட பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும். ஏன்னா இந்த மூணு மீல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அடுத்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நடுவில் நடுவில் ஸ்நாக்ஸ் கொடுக்கறது. இப்போ நான் வந்து இந்த மீல் பிளானை 7 மீல்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு இந்த நடுவில் இருக்கிற டைம் வந்து ஒரு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் குழந்தைங்களுக்கு தாகம் எடுக்கிறதுக்கும் பசிக்கும் வித்தியாசம் தெரியாது. இன்னும் சில நேரத்தில் போர் அடிக்கிறதுக்கும் பசிக்கிறதுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாது குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் சொல்ல போகிற பிளானை நீங்கள் டெடிக்கேட்டடாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, இவங்களுக்கு இந்த அன்நெசசரியான இந்த தேர்ஸ்ட் கன்ஃபியூஷன் ஆர் ஹங்கர் அண்ட் போரிங் போர்டம் கன்ஃபியூஷன் இது எல்லாமே இல்லாமல் ப்ராப்பராக அவங்க ஒரு நியூட்ரியன்ட் டென்ஸ்ட் மீல் பிளானை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ மீல் பிளானுக்கு போகலாம். இப்போ இந்த மீல் பிளானை நான் 7 பிளானாக பிரிச்சுருக்கேன். ஒரு நாளைக்கே 7 மீலாக டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மீல் பிளானில் சுகர் இருக்கவே இருக்காதுங்க. நான் வந்து ஹெல்த்தியான சுகர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ காலையில் குழந்தைங்க எந்திரிச்சு ப்ரஷ் பண்ண உடனே, ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்காதீங்க. ஸோ எவ்வளோ பசியில் இருந்தாலுமே குழந்தைங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமா ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் எதுனாலும் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட் மீல் ஆஃப் தி டே எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, டிபெண்டிங் அப்பான் உங்கள் குழந்தைங்க என்ன, நான் எதுவுமே இதில் டைம் மென்ஷன் பண்ணல. ஏன்னா ஒரு ஒரு குழந்தைங்களும் ஒரு ஒரு டைமில் எந்திரிப்பாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த 7 மீல்ஸை நீங்கள் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ ஃபஸ்ட் மீல் அப்படின்றது ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் அந்த டேயோட எனர்ஜி அண்ட் மெட்டபாலிசம் அப்படின்றது கிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு நல்ல ஃபுல் ஃபேட் பசும்பால். ஸோ இந்த வயசில் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபுல் ஃபேட் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா A2 மில்க் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் A2 மில்க் கொடுக்கலாம். ஸோ நல்லா காய்ச்சிட்டு வார்மாக இருக்கிறப்போ ஒரு கிளாஸ் பாலில், ஒரு கிளாஸ் அப்படின்றது 250 ml அதிகபட்சம் வரும். ஸோ அந்த 250 ml பாலில் இனிப்புக்கு அப்படியே குடிக்கிறதா இருந்தால் தாராளமாக கொடுத்துடலாம். பட் அவங்க குழந்தைங்க ஏதாவது இனிப்பு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய சர்க்கரைக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி வந்து வெயிட் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாகரி சேர்த்துக்கலாம், பாம் சுகர் சேர்த்துக்கலாம், அதாவது பனங்கல்கண்டு, அதுக்கப்புறமா பனங்கருப்பட்டி, இது எல்லாமே நீங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ அது கூடவே வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த 2-4 வயசு குழந்தைங்களுக்கு சோக்கிங் ஹசார்ட் இல்லாமல் எப்படி கொடுக்குறது அப்படின்னா, இப்போ வந்து கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே சோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கொடுக்கலாம். ஸோ அதை அவங்க வாயில் போட்டு மெல்றப்பவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் க்ரன்ச்சியாக தான் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா 2-3 இடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சின்ன கப்பில் போட்டு கொடுக்கலாம். ஸோ இதை வந்து டெய்லியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே கொடுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு நல்லா பசிக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மில்க் குடித்த உடனேவே அந்த குழந்தைங்களுக்கு மோஷன் வந்துடும். ஏன்னா அந்த வார்மாக உள்ளே போகும்போதே அவங்களுக்கு நல்ல மோஷன் வரும். ஸோ அதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நல்லா பசிக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அதை தாராளமாக கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இட்லி சாம்பார் கொடுக்கலாம், அதுக்கப்புறமா தோசை கொடுக்கலாம், அவல் உப்புமா கொடுக்கலாம், ரவா உப்புமா கொடுக்கலாம், கோகனட் சட்னி கொடுக்கலாம், பீனட் சட்னி கொடுக்கலாம், அடை கொடுக்கலாம், அவியல் கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாங்க. ஆனால் நீங்கள் அந்த ரெசிபியில் எல்லாமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல் 5 வருஷம் அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் பேலட் வந்து அவ்வளோவா இம்ப்ரூவ் ஆகிருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த டைமில் அதிக காரமோ இல்லைனா அதிக உப்பு, அதிக மசாலா இதெல்லாம் போட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா குறைச்சிக்கோங்க. ஒன்றுமே போடாமல் கொடுக்க வேணாம், ஏன்னா அதில் பிளாண்டாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு போட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். இப்போ அடுத்த மீல்ஸ் அப்படின்னா மிட் மார்னிங் ஸ்நாக் அப்படின்னு. ஸோ இதை வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். எந்த வகையான ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம்? இப்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஃப்ரூட்டாக கொடுக்கலாமா இல்லை ஜூஸாக கொடுக்கலாமா அப்படின்றது. குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் நான் குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் பழத்தை பழமாகவே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதில் நிறையா ஃபைபர் இருக்குது. பட் இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி, இப்போ வாட்டர்மெலன் பிடிக்காது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில், இல்லைன்னா ஏதாவது ஒரு பழம் பிடிக்காது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அதை ஜூஸ் போட்டு உங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் லஞ்ச் கொடுக்கலாம். ஸோ
லஞ்சில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் திரும்ப நான் சொல்கிறேன், எப்பயுமே ஃபேமிலி மீல்ஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட டேஸ்ட்டு வந்து அந்த குழந்தை புரிஞ்சுக்கணும், அந்த குழந்தையோட டேஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் ஃபேமிலி மீல்ஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் ரைஸ் சாப்பிட்றீங்க, சாதத்து கூட தால் கொடுக்கலாம், கூடவே கொஞ்சமாக பொரியல் கொடுக்கலாம், அதுக்கப்புறமா சப்பாத்தி கொடுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்க ஏதாவது உருளைக்கிழங்கு கறி இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம், புலாவ் கொடுக்கலாம். வெஜிடபிள் புலாவ் வந்து கம்ப்ளீட் நியூட்ரியன்ட், அதில் வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு ஜீரகம் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ்க்கு அரிசி இருக்கும், ஃபைபருக்கு அண்ட் ப்ரோட்டீனுக்கு நிறையா பீன்ஸ் அண்ட் கேரட் பட்டாணி இதெல்லாம் இருக்கும். ஸோ மசாலாவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், வாசனை நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு வாசனையோட. ஸோ நீங்கள் புலாவ் ட்ரை பண்ணலாம். புலாவ் கூட நீங்கள் வந்து ராய்த்தா கொடுக்கலாம். இப்போ ஆரியாக்கெலாம் வந்து ஆனியன் ராய்த்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆனியன் யோகர்ட்னு சொல்லுவாங்க, ஸோ ஆனியன் ராய்த்தா நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, இப்போ வந்து நீங்கள் நான்வெஜ் பிரியர்களாக இருக்கீங்க, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் குட்டீஸ்க்கு நீங்கள் செய்கிற இந்த ஃபிஷ் குழம்பு கொடுக்கலாம், இல்லைனா ரோஸ்டட் ஃபிஷ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்போ நீங்கள் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி எக்கு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா சிக்கன் சாட்டே பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இன்வென்ட் பண்ணுறது தாங்க, புதுசு புதுசாக நீங்கள் வந்து டிஷ் சமைச்சிட்ருக்கலாம். ஒரு விஷயம் நான் என்ன சொல்வேன்னா, ஒரே சமையலை முடிஞ்ச வரைக்கும் டெய்லி செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சாம்பார் ரசம் இதெல்லாம் சாப்பிட்றவங்களா இருக்கீங்கன்னா டெய்லி அதையே செய்யாதீங்க. ஏன்னா குட்டீஸ்க்கு நான் சொன்ன மாதிரி டேஸ்ட் பேலட் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம நிறைய ஃபுட்டு கொடுக்கணும். பாவக்காய் இந்த டைம்லலாம் தான் பாவக்காய் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ பாவக்காய் ரோஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். பாவக்காய் ரசம், பாவக்காய் கூட்டு, பாவக்காய் சாம்பார், பாவக்காய் என்னென்னலாம் எதிலெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் முதல் 5 வருஷம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகளை வழங்குறீங்களோ, லைக் கீரை, அதுக்கப்புறம் பாவக்காய், புடலங்காய், அந்தக்காய் இந்தக்காய் எது எதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தைங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ அதெல்லாமே நீங்கள் முதல் 5 வருஷத்துலேயே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சி போயிடும். ஆனால் அப்போல்லாம் கொடுக்காம அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த உணவு மேலே வெறுப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கீரை அப்படின்றது, கீரை கடைசல் அப்படின்றது மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் கீரை சாம்பார் செய்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கீரையை வந்து வேறு ஃபார்மில் இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பெசரட்டு தோசை பண்ணலாம், அந்த தோசை பண்ணும்போது பச்சை பயிறு அரைக்கும் போது நீங்கள் ஒரு கை கீரை கட்டு போட்டு அரைக்கலாம். அதே மாதிரி கீரை வடை செஞ்சு கொடுக்கலாம். இல்லை எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா கட்லட் செய்யும் போது கீரையை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பருப்பு தால் வைக்கிறீங்க அப்படின்னா தாலில் இது கொஞ்சம் பொடி பொடியாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்கான இன்வென்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ லஞ்ச் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய குழந்தைங்க லஞ்ச் இந்த மாதிரி நீங்கள் மீல்ஸ் கொடுக்கும்போது அவங்க விளையாடிட்டும் இருக்கும்போது நல்ல தூக்கம் வரும். ஸோ லஞ்சில் நீங்கள் என்ன மீல் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்களோ, இல்லைனா நீங்கள் செஞ்சு அதை ஃபேமிலி மீல்ஸ் கொடுத்தாலும் நெய் சேர்த்துக்க மறக்காதீங்க. அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு குழந்தைங்களோட போன் க்ரோத்துக்கு நெய் ரொம்ப ரொம்ப தேவை, அவங்களோட டைஜஷன் சிஸ்டம்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து சாயங்காலம் ஒரு தூங்கி எந்திரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை தூங்காமல் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட சம்வேர் அரௌண்ட் ஒரு 4 to 4.5 மணி அவங்க எந்திரிக்கிற டைம் பொறுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்வீட் கார்ன் வேக வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா ஏதாவது வெஜிடபிள் கட்லட் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், இல்லைனா பழத்திரும்ப பழம் கொடுக்கலாம், பனானா கொடுக்கலாம், பனானா பேன்கேக்ஸ் கொடுக்கலாம். மில்க் ஷேக் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பனானா மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், ப்ளூபெரி மில்க் ஷேக், இப்படி நிறைய மில்க் ஷேக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மில்க் ஷேக் கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிரித்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோவா ஃப்ரீக்குவெண்ட்டாக பசிக்காது பார்த்தீங்களா. ஸோ நல்ல எனர்ஜி இருக்கும், நல்லா விளையாடுவாங்க. இந்த டைம்லலாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்ல நல்ல ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். அவங்களோட பிரெயின் க்ரோத்துக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க, அவங்களோட மைல்ஸ்டோன்ஸ் சூப்பராக அச்சீவ் பண்ணுவாங்க, அவங்களோட மெமரி பவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இப்போது டின்னர். இப்போ இந்த எந்திரிச்ச உடனே ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ டின்னர். டின்னருக்கு வந்து லஞ்சுக்கு சொன்ன மாதிரி தான், நீங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதே கொடுக்கலாம். லஞ்சுக்கு நீங்கள் செஞ்சதே மிச்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக செஞ்சு கொடுக்கலாம். பன்னீர் பராட்டா செஞ்சு கொடுக்கலாம், ஆலு பராட்டா செஞ்சு கொடுக்கலாம், அதுக்கப்புறமா புலாவ் கொடுக்கலாம். என்ன உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் கொடுக்கலாம். ஒரு விஷயம் நீங்கள் டின்னர் டைமில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, டின்னரை வந்து ரொம்ப லேட் பண்ணாதீங்க. டின்னரை வந்து ரொம்ப லேட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் டின்னரை வந்து ஒரு 7:30 to 8:30 நீங்கள் டின்னர் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் 2 hours before they go to bed.
உங்கள் குழந்தைங்க தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் டின்னர் அப்படின்றத முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி திரும்ப 1 கிளாஸ் பால், அந்த 1 கிளாஸ் பாலில் ஹனியோ இல்லைனா நீங்கள் வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ பனங்கற்கண்டோ நீங்கள் எது வேணால் போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மீல்ஸாக நான் பிரிச்சிருக்கேன். இந்த 7 மீல்ஸில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கும் தெரியும், நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் குழந்தைங்களுக்கு எது ஒத்துக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா ஒரு வீடியோ நானும் ரொம்ப நாளாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வீடியோ. ஸோ இது வந்து 2 to 4 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கான ஆப்ஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி இது இப்போ நான் சொன்ன ஆப்ஷன்ஸ்லேயே நீங்கள் வெஜ் அண்ட் நான்வெஜ் அப்படியே கலந்து உங்களுக்கு உங்கள் குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் டு ரிமெம்பர், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பால் தேன் போட்டு கொடுத்துட்டு தூங்க வைக்கிறீங்க அப்படின்னா உடனே தூங்க வைக்காதீங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்க வைங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். குழந்தைங்களுக்கு நம்ம பால் கொடுத்துட்டு அப்படியே தூங்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸில் கேவிட்டிஸ் வந்துடும். ஸோ மறக்காமல் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குட்டீஸ்க்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராம் த்ரூவாகவும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு Q&A செஷன் நான் வந்து நான் கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் ஆல்ரெடி நீங்கள் க்வெஷ்சன்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. இன்னும் நிறையா க்வெஷ்சன்ஸ் கேளுங்கள். நான் ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் போட்டிருக்கேன் நம்ம MomCafe குரூப்பில். ஸோ அதுலேயுமே போயிட்டு நீங்கள் உங்களோட க்வெஷ்சன்ஸை போஸ்ட் பண்ணலாம். கூடிய சீக்கிரமே நான் Q&A Part 1 Part 2 அப்படின்றத நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து 2 to 4 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு இல்லையா. ஸோ அடுத்து வரப்போகிற வீடியோலலாம் நீங்கள் 4 to 6 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கான பேலன்ஸ்டு மீல் பிளான்ஸையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.